இதில் வந்து என்ன இருக்குன்னா, முதல் பகுதியில் வந்து இமயமலை, கங்கை நதி, இயற்கை எழில், இந்தியாவின் பல்வேறு பயிரினங்கள், அப்புறம் விலங்கினங்கள், இன்னும் கிராமப்புறத்தோட மாட்சி, நகரங்களோட வளர்ச்சி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கற்சிற்பங்களை வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. மாமல்லபுரத்தை தான் வந்து இதோட மையமாக வச்சு எடுத்துருக்காங்க, செதுக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லேயே இதை பார்த்திங்கன்னா சிறுத்தைன்னு நினைக்கிறேன். அது மயில், வாத்து, மான், மாடு இருக்குது, யானை இருக்குது, இன்னும் மேலெலாம் நிறைய இருக்குது. அது நாயின்னு நினைக்கிறேன் மேலே இருக்கிறது. லாஸ்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, குரங்கு இருக்குது. குழந்தைங்களுக்கும் வந்து ஃப்யூச்சரை பற்றின ஒரு ஐடியாஸ் கிடைக்கலாம். நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க, கற்றுக் கொடுத்தீங்கன்னா. இங்கே பாருங்கள், நடவு நடுறாங்க ரெண்டு லேடிஸு, ஒருத்தர் பின்னாடி வந்து ஏர் ஓட்டிக்கிட்டு இருக்கார் பாருங்கள். மாட்டை வச்சு அந்த வீடு நாய் பத்துட்ருக்கா மாதிரி வீட்டு வெளியே லேடிஸ் வந்து அப்படி லைனாக நின்றுட்டுருக்காங்க. கையில் என்னமோ மாலைன்னு நினைக்கிறேன் வச்சுக்கிட்டு, வாழைத்தாரெலாம் தொங்குது பாருங்கள். ஏதோ எடை போட்டுக்கிட்டு இருக்காரு. தராசு வச்சு ஒருத்தர் கொடை சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸை நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒரு பஸ் இது. மேலெலாம் வந்து வீரர்கள் கொடி வச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. குருவிங்கெல்லாம் பறக்குது பாருங்கள் லாஸ்ட்டில் மேலே. அதெல்லாமே வந்து பறவைங்களோட இது. இது தான் வந்து அவர், ராஜீவ் காந்தி அவர். பாருங்கள் அப்பா, இது லாரின்னு நினைக்கிறேன், மினி லாரி. இது வந்து மிலிட்ரியில் யூஸ் பண்ணுறாங்கல்ல ஒரு வேனு, பெருசாக ஈச்சர். அது ட்ரெயின் பாருங்கள். மொத்த இந்தியாவும் இது உள்ளே தான் இருக்குது போல். வெல்டிங் வைக்கிறது பாருங்கள், இன்ஜினியரு, டவர் ஆண்டனா இந்த பக்கம் அந்த பெரிய இதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து இரும்பு உருக்கி செய்வாங்க இல்லையா, அது அதில் இருக்கிறதா படிக்கிறேன். இந்தியா ஒரு தொன்மையான ஆனால் இளைய நாடு. நான் ஒரு இளைஞன், எனக்கும் ஒரு கனவு உண்டு. வலிமை மிக்க சுதந்திரமான சுயசார்பான மேலும் மனித நேயத்தில் உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளுக்கெல்லாம் முன்னோடியாக விளங்கக்கூடிய ஒரு இந்தியாவின் கனவில் காண்கிறேன். ராஜீவ் காந்தி. அவ்வளோதான், வெளியே போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்கலாம் இதை வந்து விசிட் பண்ணுங்கள்.